ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாலிஜெல்லில் ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம டீஹைட்ரேட்டர் ஒரு கோட் கொடுக்கணும். ஸோ எல்லா நெயில்ஸ்லையும் நான் டீஹைட்ரேட்டர் வந்து ஒரு கோட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் வந்து ஒரு கோட் வந்து எல்லா நெயில்ஸ்லையும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ப்ரைமர் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம அப்ளை பண்ணுற பாலிஜெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேஸ் கோட் வந்து எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணது பிறகு எல்இடி லேம்பில் ஒரு 30 seconds கியூர் பண்ணிட வேண்டியதான். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாலிஜெல் பற்றி ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நம்ம பேஸ் கோட் மட்டும் டைரெக்டாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நெயில்ஸ் வந்து ஒரு 2 to 3 days தான் இருக்கும். நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பேஸ் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிஜெல் அப்ளை பண்ணோன்னா ஒரு 10 days வரையும் இந்த நெயில்ஸ் வந்து இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் செய்கிறதுக்கு கிளியர் அண்ட் ஒயிட் பாலிஜெல் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 nail tips வந்து என்னோடய நெயில்ஸ்க்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஜெல்லில் வந்து நெயில் டிப்பில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் சொல்யூஷனில் ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் வந்து லேஸாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். கிளியர் ஜெல்லில் எந்த சைஸு எந்த லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுக்கணும். ஸோ இது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னாகவும் இருக்கும். ஸோ மீடியம் அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு செட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஏர் பபிள்ஸே இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கிளியர் ஜெல்லுக்கு ஷேப் கொடுத்தோன்னா அதுக்கு மேலே எண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜெல்லை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கும் வந்து என்னோடய ப்ரெஷ்ஷை வந்து ஸ்லிப் சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கும் ஷேப் கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிளியர் பாலிஷ் இருக்கும், டிப்பில் வந்து ஒயிட் பாலிஷை வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ என்னோடய நெயில் டிப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து என்னோடய நெயிலில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக நம்ம டெட் எண்டு க்யூட்டிக்கல்ஸில் வச்சு அதை நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்பில் வந்து ஒரு 60 seconds வந்து க்யூர் பண்ணிட வேண்டியதான். இதே ஸ்டெப்ஸை வந்து மற்ற நெயில்ஸ்க்கும் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாலிஜெல் அப்ளை பண்ணது பிறகு எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக எண்டில் க்யூட்டிக்கலில் லைட்டாக ரெண்டு சைடும் ஷேக் பண்ணிங்கன்னா நம்மளோட டியூயல் ஃபார்ம் வந்து எடுத்துரும். ஸோ நம்மளோட நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிரும். எல்இடியில் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் முதல் ஃப்ரண்ட்லேயும் காமிச்சிட்டு அப்புறம் பேக் சைடும் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம நெயில் லென்த் இருக்கும் போது பார்த்திங்கன்னா பேக் சைடும் நம்ம க்யூர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட நெயில்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா நெயில்ஸ்க்கும் முடிச்சிட்டேன். ஸோ கடைசியாக என்னோடய தம் ஃபிங்கரில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன் பாலிஜெல்லில். எல்லா நெயில்ஸ்லையுமே பாலிஜெல் அப்ளை பண்ணது பிறகு நம்ம நார்மல் ரெகுலர் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நெயில் கட்டை வச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப லென்த்து அப்புறம் ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெயில் ஃபைலரை வச்சு இதுக்கு நல்ல ஷேப் கொடுத்துட்டு சில நேரம் சைடில் பார்த்தீங்கன்னா பாலிஜெல் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பஃபரை வச்சு ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு நம்ம நெயில்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அடுத்த ஸ்டெப் கடைசியாக பார்த்தீங்கன்னா டாப் கோட் அப்ளை பண்ணிட வேண்டியதான். பஃபர் வச்சு பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸுமே சைடில் எங்கேயாவது எக்ஸ்ட்ராவாக பாலிஜெல் இருந்துச்சுன்னா ஸோ அதை ரப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே நல்ல கரெக்டான ஷேப் கொடுத்துட்ருக்கேன்.
பஃபர் யூஸ் பண்ணது பிறகு எப்போவுமே ஒரு டிஷ்யூ இல்லைன்னா நார்மல் கிளாத்தை வச்சு நம்மளோட நெயில்ஸை வந்து ஜஸ்ட் ஒரு ரப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த டஸ்ட் இருக்கிறது இல்லை, க்ளீன் ஆகிடும். ஸோ நெயில்ஸ்க்கு வந்து ஷேப்பெல்லாம் கொடுத்தது பிறகு ஃபைனல் ஸ்டெப் வந்து டாப் கோட் அப்ளை பண்ணுறது. ஸோ அதுதான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். டாப் கோட் பார்த்தீங்கன்னா 2-3 coats வரையும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம். அது அப்ளை பண்ணுறதுனால ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் நம்ம நெயில்ஸு. பாலிஜெல் அப்ளை பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நெயில்ஸ் எல்லாம் வளராது, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்தாலும் சீக்கிரம் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாலிஜெல் வந்து ரொம்பவே ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கையை வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக காமிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் கோட் அப்ளை பண்ணது பிறகு திரும்பியும் பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்பில் 60 seconds கியூர் பண்ணிட வேண்டியதுதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாலிஜெல்லில் ஃப்ரெஞ்ச் நெயில்ஸ் வந்து என்னோடய கையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டிசைனோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.